திருக்குர்ஆனின் ஒளியில் இயேசு. திருக்குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 75. மரியமுடைய மகனான இயேசு இறைவனின் ஒரு திருத்தூதரே அன்றி வேறல்லர். அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் வந்து சென்றுள்ளனர். திருக்குர்ஆன் சூரா மரியம் அத்தியாயம் 19 வசனங்கள் 34 36 வரை. அவர்தான் மரியமுடைய மகன் இயேசுவாவார். எந்த விஷயத்தில் அவர்கள் சந்தேகித்து தர்க்கித்து கொண்டிருந்தார்களோ அந்த விஷயம் பற்றிய உண்மை செய்தி இதுதான். இறைவனாகிய அவன் தனக்கு எந்த ஒரு புதல்வனையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவன் மிகவும் பரிசுத்தமானவன். அவன் ஒரு காரியத்தை செய்ய நாடினால் அதற்கு ஆகு என்றுதான் கூறுவான், அது ஆகிவிடும். இயேசு தந்தை இல்லாமல் பிறந்த அற்புத படைப்பு என்பதற்கான உதாரணம் திருக்குர்ஆன் சூரா ஆலே இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 47. அதற்கு இயேசுவின் தாய் மரியம் தன்னுடைய இரட்சகனிடம், என்னுடைய இரட்சகனே, எந்த ஒரு மானிடரும் என்னை தீண்டாதிருக்க எனக்கு எவ்வாறு ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்று வினவுகிறாள். அவ்வாறே இறைவன் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை படைக்க நாடி முடிவு செய்துவிட்டால் அதற்கு அவன் ஆகு என்றுதான் கூறுவான், அது ஆகிவிடுகிறது என்று இறைவன் கூறினான். அதுபோல் திருக்குர்ஆன் சூரா ஆலே இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 59. நிச்சயமாக இறைவனிடத்தில் இயேசுவுக்கு உதாரணம் ஆதமின் உதாரணத்தை போன்றதாகும். அவன் அவரை மண்ணால் படைத்தான், பின்பு அதற்கு ஆகுக என்று கட்டளையிட்டான். அவர் மனிதனாக ஆகிவிட்டார். இயேசு தொட்டில் குழந்தையாக இருந்தபோதே பேசினார் என்பதற்கான உதாரணம் திருக்குர்ஆன் சூரா மரியம் அத்தியாயம் 19 வசனங்கள் 29-30. இன்னும் இதை பற்றி தன் குழந்தையிடமே கேட்குமாறு இயேசுவின் தாய் மரியம் அதன் பக்கம் சுட்டி காண்பித்து கூறினாள். அதற்கவர்கள், மடியில் இருக்கும் பிஞ்சு குழந்தையிடம் நாங்கள் எவ்வாறு பேசுவது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்களிடம், நிச்சயமாக நான் இறைவனின் அடியானாவேன், அவன் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்தனுப்பி என்னை ஒரு தூதராகவும் ஆக்கியிருக்கிறான் என்று அந்த குழந்தை பேசியது. இயேசு இறைவனின் அருளால் அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பதற்கான உதாரணம் திருக்குர்ஆன் சூரா அல் மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 110. இறைவன் இயேசுவிடம் கூறுகிறான், நீர் ஒரு பறவையின் உருவத்தை போல் செய்து அதில் நீர் ஊதிய சமயத்தில் அது என்னுடைய அருளால் உயிருள்ள ஒரு பறவையாக ஆனதை நினைவு கூர்வீராக. இன்னும் நீ பிறவி குருடரையும் வெண்குஷ்ட ரோகியையும் என்னுடைய அனுமதி கொண்டு குணப்படுத்தியதை நினைவு கூர்வீராக. இன்னும் இறந்தோரை என்னுடைய அனுமதி கொண்டு நீர் கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்து வெளியேற்றியதையும் நினைவு கூர்வீராக. இயேசு கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை என்பதற்கான உதாரணம் திருக்குர்ஆன் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 157. இன்னும் இறைவனின் திருத்தூதர் மரியமுடைய மகன் இயேசுவை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று கூறியதன் காரணமாகவும் இறைவன் அவர்களை சபித்துவிட்டான். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. மாறாக இயேசுவின் தோற்றத்தை பெற்ற ஒருவரை அந்த நேரத்தில் அவருக்கு ஒப்பாக்கி காண்பிக்கப்பட்டது. இன்னும் இவ்விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களே, அத்தகையோர் அது பற்றிய சந்தேகத்திலேயே உழண்டு கொண்டிருக்கின்றனர். வெறும் யூகத்தை பின்பற்றுவதை தவிர அதில் அவர்களுக்கு உறுதியான அறிவு கிடையாது. ஆனால் நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவில்லை. திருக்குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 157.